மாவீரன் நெப்போலியனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மாபெரும் பேரரசர் எத்தனையோ நாடுகளின் மீது போர் தொடுத்து வெற்றி கொண்டு அந்த நாடுகளை எல்லாம் தன்னோடு இணைத்து கொண்ட ஒரு மாபெரும் பேரரசர். ஒரு முறை உடைய நண்பர் அவரை பார்த்து கேட்கிறார், பேரரசரை பார்த்து கேட்கிறார், அரசே, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் எது என்று கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முக்கியமான நாள் எது என்று அரசரை பார்த்து அவருடைய நண்பர் கேட்கிறார். அந்த நண்பர் என்ன நினைச்சிருப்பார், என்ன நினைச்சார்னா, அரசர் தான் மணிமுடம் சூட்டிய அந்த நாளையோ அல்லது அவருடைய திருமண நாளையோ அல்லது பல போர்களிலே வெற்றி பெற்று போர் தொடுத்து வெற்றி பெற்றார் இல்லையா, அதிலிருந்து ஏதாவது ஒரு நிகழ்வை ஒரு நாளை சொல்லுவார் என்ற அந்த எண்ணத்திலே அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது பேரரசர் அந்த நண்பரை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான மறக்க முடியாத ஒரு நாள் எது என்றால், உலகையெல்லாம் படைத்து காத்து வழி நடத்துகின்ற அந்த ஆண்டவரை நற்கரணை வடிவிலே உட்கொண்ட என்னுடைய புது நன்மை பெற்ற நாள், என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரியமான சகோதர சகோதரர்களே, ஒரு பெரிய பேரரசர், பல நாடுகளையெல்லாம் வென்றவர், வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்களை எல்லாம் பார்த்தவர், அப்படிப்பட்ட பேரரசர் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக முக்கியமான நாள் என்று தான் முதல் முதலாக ஆண்டவர் உட்கொண்ட தன்னுடைய புது நன்மை பெற்ற நாளை அவர் குறிப்பிடுகிறார். இங்கெல்லாம் நம்ம புது நன்மை வாங்கி 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளை எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொன்னால், எனக்கு புது நன்மை பெற்ற நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எத்தனை பேர் சொல்லுவாங்க, சும்மா கையத்துக்கும் பார்க்கலாம். பரவாயில்ல, 1-2 பேர் இல்லை. என்னன்னா, சில பேருக்கு நம்ம என்றைக்கு புது நன்மை வாங்கினது தெரியாது, இல்லை எந்த வயசுலன்னு தெரியாது, எந்த நாள் கிழமைன்னு தெரியாது. ஏதோ ஒரு நாள் ஸ்பெஷல் நாள், அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டோம், நல்லா அன்றைக்கி பார்த்தா நல்லா நம்மளை கவனிச்சிருப்பாங்க, நல்லா கவனிச்சிருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பூசை முடித்து போகும்பொழுது மாலையில் அந்த வண்டியெல்லாம் கூட்ட அழைச்சிட்டு போவாங்க, வீட்டில் விருந்தாளி வருவாங்க, விருந்து இருக்கும். மற்ற நாளை விட ஒரு ஸ்பெஷல் நாள் அவ்வளோதான், அதன் பிறகு அதெல்லாம் மறந்துடுறோம். ஆனால் இன்னைக்கு புதன்மண் வாங்குகிற குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் மறக்க முடியாத மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்க வேண்டும், அதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாள், இன்றைய ஞாயிறானது பாஸ்கு காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இதனை நல்ல ஆயின் ஞாயிறு என்று நாம் அழைக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஆயராக இருக்கிறார். மந்தையாக நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். நமக்கெல்லாம் நிலை வாழ்வை அவர் கொடுப்பதாக இருக்கிறார். இதுதான் நம்முடைய ஆயர் நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு கொடையாக இருக்கிறது. நம்முடைய ஆயர் ஆடுகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை அவர் கொடுக்கிறார். நிலை வாழ்வு, நிலை வாழ்வு அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற பொழுது, பொதுவாக நிலை வாழ்வு அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைப்பது மறு உலக வாழ்வு, இறந்த பிறகு கிடைக்கிற ஒரு வாழ்வு, அது ஒரு ஓகே, அது மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற பொழுதே கிடைக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்வு, ரெண்டையும் தான் சேர்த்து கொடுக்கிறது. அப்போ நிலை வாழ்வு என்பது இந்த ரெண்டையும் குறிக்கிறது. அது எப்படி இருக்கும் அப்படி என்று பார்க்கிற பொழுது, திருவழிபாட்டு நூலில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருவழிபாட்டு நூலில் நிலை வாழ்வில் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அங்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, பாதுகாப்பாக உணர்வோம், எந்த வெப்பமும் நம்மை அண்டாது, குறிப்பாக ஆண்டவர் நம்மோடு பிரசன்னமாக இருப்பார், நோய் நொடி இல்லாமல் இருப்பார், ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். இது எப்போ, இறந்த பிறகு மறு உலக வாழ்வில் இருக்கும். அடுத்து இங்கே இருக்கும் பொழுது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற பொழுது,
நமக்கு எந்த நோய் நொடிகள் இருக்காது. ஆண்டவர் நம்மோடு பிரசன்னமாக இருந்து நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பவராக இருக்கிறார். இத்தகைய ஒரு மேன்மையான ஒரு நிலை வாழ்வைத்தான், உன்னதமான வாழ்க்கையைத்தான் ஆடுகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல ஆயை நமக்கு கொடுக்கிறார். வாழ்கிற பொழுதே நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை. நாம் கஷ்டப்படுகிற பொழுது, துன்பப்படுகிற பொழுது அதை துடைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். கண்ணீரை எல்லாம் துடைக்கிறார். இறந்த பிறகு மறு உலகத்தில் நம்ம எல்லாம் பசி இல்லாமல் இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், நோய் நொடி இல்லாமல் இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், ஆண்டவரோடு பிரசன்னமாக இருப்போம். இத்தகைய ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல ஆயன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இத்தகைய மேன்மை பொருந்திய இந்த வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே அழகாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த நிலை வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அவருடைய உடலை உட்கொண்டு, ஆண்டவர் சொல்லுகிறார், மானிட மகனுடைய சகதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள், நிலை வாழ்வை பெற மாட்டீர்கள். ஆக நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சதையை உண்டு இரத்தத்தை குடிக்க வேண்டும். சிம்பிளா சொல்லணும்னா நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். நற்கருணை உட்கொள்ளுறது அப்படின்னு சொன்னா வெறுமனே கிடையாது, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். உண்மையாகவே ஆண்டவர் நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறார், உடலோடும் ஆன்மாவோடும் நற்கருணையிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் நற்கருணையை உட்கொள்ளுகிற பொழுது நாம் அந்த உன்னதமான நிலை வாழ்வை பெற முடியும். ஆண்டவர் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார். இதை பொறுத்து பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு பெரிய ஒரு விவாதம் நடக்குது. ஆண்டவர் எப்படி பிரசன்னமாக இருக்கிறார், உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறாரா நற்கருணையில், அப்படியெல்லாம் பலவிதமான விவாதங்கள்லாம் நடக்கிறது. அந்த சமயத்தில் தான் 16ஆம் நூற்றாண்டில் கவுன்சில் ஆஃப் ட்ரென், திருச்சங்கம், திரிதந்து திருச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஆயர்கள், பேராயர்கள், கருதலாமர்கள்லாம் கூடி ஒரு பிரகடனப்படுத்துகிறார், உண்மையை அறிவிக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம் காணிக்கை திருப்பலியின் பொழுது காணிக்கையாக கொடுக்கிற அப்பமும் ரசமும் அந்த திருப்பலியிலே நிறைவேற்றுகிற குருவானவர், இயேசுவின் பிரதிநிதியாக இருக்கிற அந்த குருவானவர், இது என் உடல் என் இரத்தம் என்று அந்த வார்த்தையை கூறுகிற மாத்திரத்திலேயே அந்த அப்பமும் ரசமும் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. அதாவது உட்கருப்பொருள் மாற்றம், டிரான்சஸ் சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உட்கரு பொருள் மாற்றம், அதாவது வெளிப்புறத்தில் அந்த அப்பத்தினுடைய தோற்றமும் சுவையும் மாறாது, ஆனால் உடைய கருவானது, அதனுடைய உட்கரு பொருளானது அப்பத்தினுடைய பொருளிலிருந்து இயேசுனுடைய உடலாகவும் அந்த ரசத்தினுடைய உட்கருளானது இயேசுனுடைய இரத்தமாகவும் மாறுகிறது என்ற அந்த உண்மையை அகில உலகத்திற்கு அறிவிக்கிறார்கள். ஆக ஆண்டவர் மெய்யாகவே நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறார், உடலோடும் ஆன்மாவோடும் நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக அந்த திருச்சந்தமானது அகில உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு குருவானவருக்கு ஒரு டவுட்டு, ஒவ்வொரு நாளும் நான் பூச வைக்கிறேன், பூசையில் நான் இது என் உடல் என் ரத்தம் அப்படி சொல்லுகிற பொழுது உண்மையாகவே ஆண்டவருடைய உடலாக ரத்தமாக மாறுகிறதா அப்படி என்று அவருக்கு ஒரு சந்தேகத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, ஒரு திருப்பலியை நிறைவேற்றுகிறார். லான்சியோனோ அந்த இடத்துல 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் இத்தாலியில் இருக்கிற லான்சியோனாவில் தூய பசிலியார் மடத்தில் ஒரு குரு துறவி என்ன செய்கிறார், திருப்பலி நிறைவேற்றுகிறார். அந்த திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது சந்தேகத்தோடு நிறைவேற்றுகிறார். அப்போது அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய உடல் என் ரத்தம் என்று சொல்லி அவர் அந்த பீடத்தில் வைத்துவிட்டு தலை குனிந்து நிமிர்ந்து பார்க்கிற பொழுது என்ன ஒரு ஆச்சரியம், அந்த அப்பமானது ஒரு மனிதனுடைய தசை போல மாறுகிறது, அந்த ரசமானது ஒரு மனிதனுடைய ரத்தம் போல மாறுகிறது. பார்த்த உடனே ஒரே அதிர்ச்சி, ஆண்டவர் அப்படியே மண்டியிட்டு அவர் ஆண்டவரை தலை வணங்குகிறார். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகிறார்கள், பெரிய ஒரு அதிர்ச்சியில ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இன்றளவும் அந்த அப்பமாக இயேசுனுடைய உடலாக இரத்தமாக மாறிய அந்த அப்பத்தையும் ரசத்தையும் அந்த உடலையும் அந்த ரத்தத்தையும் இன்றளவும் அந்த லான்சியோனா, இத்தாலியில் இருக்கிற லான்சியானோவில் வைத்திருக்கிறார்கள். இது குறித்து பிற்பகுதியிலே ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியானது 1970ஆம் ஆண்டு நடக்கிறது. அறிவியல் வளர்ந்த பிறகு அது உண்மையாகவே இயேசு அதோட மனிதனுடைய உடலா ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆராய்ச்சி மேற்கொள்கிறார்கள். அந்த ஆராய்ச்சியில் ஒரு திடுக்கிடும் தகவல் எல்லாம் கிடைக்கிறது.
என்ன என்று பார்க்கிற பொழுது அந்த அப்பமானது உடல் இயேசு கசியாக மாறிய அந்த அந்த உடல் அப்பமானது அது உண்மையாகவே ஒரு மனிதனுடைய தசை குறிப்பாக இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தசையினுடைய பாகம். அதோடு அந்த இரத்தம் வந்து ஒரு மனிதனுடைய இரத்தம் குறிப்பாக ஏபி பாசிட்டிவ் என்று சொல்லுகின்ற அந்த இரத்த வகையை சார்ந்தது என்று அந்த 1970 நடந்த அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவர் உண்மையாகவே இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பது அறிவியல் பூர்வ நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் உணர்கிறோம், அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய உன்னதமான ஆண்டவரை நற்கருணையிலே நாம் உட்கொள்ளுகிற பொழுதுதான் நாம் நிலையான வாழ்வை மன மகிழ்ச்சியை இவ்வளவாக வாழ்க்கையிலும் இனி வருகின்ற அந்த ஒரு வாழ்க்கையிலும் நம்மால் பெற முடியும். பல வேளைகளில் நாம் நினைக்கலாம், நான் கோயிலுக்கு வர்றேன், ரெகுலராக திருப்பலிக்கு வரேன், திருப்பலியில் பங்கு வர்றேன், நம்பிக்கையோடு தான் நான் நன்மை வாங்குறேன், ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் நடக்க மாட்டது. எவ்வளோ பிரச்சனைகளோடு வர்றேன், ஆலயத்திற்கு வரேன், கவலைகளோடு வரேன், கஷ்டத்தோடு வரேன், பல இயக்கங்களோடு வரேன், மன்றாட்டுகளோடு வரேன், ஆலயத்திற்கு வர்றேன், நன்மை வாங்குறேன், திருப்பலியில் பங்கு பெறுறேன், நன்மை வாங்குறேன், திரும்பி செல்லுகிறேன், அதே பிரச்சனை, அதே கவலை, அதே தொல்லை, எல்லாவற்றையும் எப்படி வந்தனா அதே போல சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்மளே சொல்லலாம். ஒரு முறை ஒரு பங்கில் கோயிலுக்கு வெளியில் வந்து குழாய் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது ச ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் முத மணி அடிச்சிட்டாங்க, ரெண்டாம் மணி அடிச்சிட்டாங்க. வழக்கமாக கோயிலுக்கு கூட கிராமத்தில் கூட தண்ணி இருக்கும் இப்போ பைப்புக்குள்ள பெரிய சண்டை வரும் இல்லையா, அப்படி அங்கே தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்போது கடைசி மணி தட்டு மணி அடிச்சிட்றாங்க. அந்த அம்மா மரியா இன்சானில் இருக்கிற மரியா இன்சானு தலைவி அவங்க வர, அவங்க தான் சண்டை போட்டிருக்காங்க சரியா. தட்டு மணி அடிக்குது, இப்போ அந்த அம்மா அந்த சண்டை போட்ட அம்மா பார்த்து சொல்கிறாங்க, இறி வச்சுக்கிறேன், நன்மை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். பிரியமானவர்களே, பல வேளைகளே நாம் இப்படிப்பட்ட மனநிலையோடு தான் நம்ம நன்மை வாங்க வர்றோம், நன்மை வாங்க வர்றோம். ஏதோ ஒரு ஒரு பிரசாதம் போல கடமைக்கென்று நாம் பல வேளைகளை நன்மை வாங்குகிறோம், ஒரு தூய்மையான உள்ளம் இல்லாமல் வாங்கி கொண்டிருக்கிறோம். பல வேளைகளே ஆண்டவர் உண்மையாகவே நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணராமல் தடையாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கிற இத்தகைய ஒரு தூய்மையற்ற ஒரு மனநிலை, பாவத்தோடு நன்மை வாங்குகின்ற அந்த ஒரு மனநிலை தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாமல் இருக்கிறது. அதனால தான் நம்மால் ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் நற்செய்தியில் ஒரு நிகழ்வு வரும், 13:26-27 வசனத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் அந்த ரா உணவு நிகழ்வு நடக்கிறது, அவர் அப்பத்தை எடுக்கிறார், என்னுடைய உடல் சொல்லுகிறார், ரசத்தை எடுத்து ரத்தமாக ரத்தம் என்று சொல்லுகிறார். அந்த அப்பமும் ரசமும் இயேசுவுடைய உடலாக ரத்தமாக மாறுகிறது. அதை மாறிய அந்த உடலையும் ரத்தத்தையும் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற சீடர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார். எல்லா சீடர்களும் 12 சீடர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் அந்த 11 பேர் என்ன செய்கிறாங்க, அந்த அப்பத்தை உட்கொள்கிற பொழுது இயேசு அவருடைய உள்ளத்தில் வருகிறார். யூதாசஸ் காரியத்தும் அந்த நற்கருணையை வாங்குகிறார். ஆனால் விவிலியத்தில் பார்க்குறோம் அந்த யூதாசு அந்த நற்கருணையை உட்கொண்ட உடனே சாத்தான் அவனுள்ளே நுழைந்தது என்று வாசிக்கிறோம். அவனும் இயேசுவினுடைய உடலை தான் மாட்டான் உட்கொண்டான், ஆனால் அவன் பாவ கரையோடு இயேசுவின் உடலாக மாறிய அந்த அப்பத்தை உட்கொண்டான். விளைவு அவனுடைய உள்ளத்திலே சாத்தான் நுழைந்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. நாம் பரிசுத்தமான மனதோடு நாம் வாழ்கிற நற்கருணை வாங்குகிற பொழுது நாம் உண்மையாகவே ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். அதுதான் பார்க்கிறோம், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் கடவுளை காண்பார் என்று சொல்லப்படுகிறது. கடவுளை நாம் எப்பொழுது காண முடியும் என்றால், உள்ளத்திலே பாவக்கரை இல்லாமல் நல்ல ஒரு பாவசங்கீதனை பெற்று நான் நற்கருணையை வாங்குகிற பொழுதுதான் உண்மையாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். அதனால் கிடைக்கிற நல்ல பலன்களையெல்லாம் நம்மால் பெற முடியும். பாவக்கரையோடு வாங்குகிற பொழுது என்ன நடக்கும், ஆண்டவர் உள்ளத்தில் வரமாட்டார், பசாசு தான் உள்ள வரும். அதனால தான் நம்ம எவ்வளோதான் பூசிக்கு வந்து நன்மை வாங்கி போனாலும் பிரச்சனையோடு வரோம், பிரச்சனையோடு போகிறோம், இதுக்கு மேலேயும் பிரச்சனை நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் சொல்லாங்க, எவ்வளோ வேண்டுறேன், இவ்வளோ வேண்ட வேண்ட தான் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு, கிடையாது. வேண்டோம், எந்த மனநிலையோடு வேண்டோம், தூய்மையான மனநிலையோடு வேண்டுறோமா, பாவம் இல்லாமல் நன்மையை வாங்குகிறோமா, இல்லை பாவம் இல்லாமல் நற்கருணையை உட்கொள்கிற பொழுது தான் அதனுடைய பலனை நம்மளே பெற முடியும். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கெல்லாம் நிலை வாழ்வை கொடுக்க காத்திருக்கிறார்.
அந்த நிலையான வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியும் நோயில்லாத ஒரு வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை எடுக்கிற கண்ணீரையும் கஷ்டத்தையும் ஆண்டவர் துடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது நற்கருணையை நாம் உட்கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் பாவ கரை இல்லாமல் தூய்மையான மனதோடு நாம் உட்கொள்கிற பொழுதுதான் அத்தகைய உன்னதமான அந்த வாழ்வை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை இந்த உலகத்திலே நாம் பெற முடியும். மறு உலகத்திலையும் அந்த ஆண்டவரோடு ஒன்றிணைத்து வாழ்கின்ற அந்த ஒரு பேற்றையும் நம்மால் பெற முடியும். எனவே வருகின்ற நாட்களிலே நற்கருணை உட்கொள்ளுவோம். தூய்மையான மனதோடு நற்கருணை உட்கொண்டு ஆண்டவருடைய அளவில்லாத அன்பையும் அரவணைப்பும் பெற்று வாழ முயற்சி செய்வோம். அத்தகைய வரத்திற்காக தொடர்ந்து திருப்பலி மன்றாடுவோம். ஆமென்.